ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயசம் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அந்த பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு தீய விடாமல் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. அப்போ தான் பாயசம் வாசமாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பு நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த கப்பால் கால் கப் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் தான் சேர்த்து இதில் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துகிட்ட பிறகு நான் காட்டுறேன். கோல்டன் கலர் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் பாயசம். தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செவந்து வருந்து வந்துச்சு பாருங்கள், வாசனை வரும் மாதிரி நம்ம நிறுத்திடணும் ஸ்டவ்வை நிறுத்திட்டு. இப்போ நான் பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்துக்கிட்டேனோ அதால் கால் கப் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன், அரை மணி நேரம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தான் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து பாயசம் பண்ணப்போம். இந்த மாதிரி பருப்பு செவக்க வறுத்து எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டு, அந்த பருப்பு எடுத்த கிண்ணத்தாலேயே நான் கால் கப் எடுத்திருந்தேன்ல நம்ம ஜவ்வரிசி ஊர்னது, அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம எவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்த கிண்ணத்தாலே மெஷர்மெண்ட் பண்ணி வந்து 3 கப் வச்சுக்கணும். அதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்தேன்ல, அதுக்கு 3/4 கப் அதே கப்பால் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதை சும்மா தண்ணியில் கொதிக்க விட்டு கரைச்சி வடிகட்டிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நம்ம அதை கொதிக்க விட்டு வடிகட்டிப்போம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து இந்த மாதிரி வெந்து குழைஞ்சிருச்சு பருப்பும் அந்த ஜவ்வரிசியும். இப்போ இந்தமாரி குழைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை நான் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். குக்கரில் வச்சு வேக வச்சதை இந்த மாதிரி ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பு வறுத்து வேக வச்சது நல்லா வெந்திருக்கு பாருங்கள் குழைவாக. இப்போ இதில் நம்ம வெல்லம் நான் இதால் 3/4 கப் எடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல, நான் சர்க்கரை கம்மியாக சேர்த்துப்போம் இனிப்பு, அதனால் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் கூட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த வெல்லத்தை அது கூட சேர்த்துறேன். வெள்ளைப்பாகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மீடியமில் வச்சு கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, ஏன்னா அது பருப்பு பாயசம் இல்லையா, அதனால் அடி பிடிச்சிடும். நீங்கள் கிட்டக்க இருந்து கிண்டி வச்சு தான் செய்யணும். அப்படியே வச்சிட்டோன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வெல்லம் சேர்த்த பிறகு இந்த பாயசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ கொதித்தோடனே நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் அதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்ச மாதிரி ஆகிடும். 1 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் தேங்காய் பால் சேர்த்த பிறகு. இப்போ இந்த வெல்லமும் அந்த பாயசம் வேக வச்சோம்னா பருப்பு அதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், இந்த மாதிரி 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். இப்போ நான் அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேங்காய் பல்லு பல்லாக கீறி, தேங்காய் பல் கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பல்லு பல்லாக கொஞ்சோண்டு தேங்காய், அது திராட்சைலாம் சேர்த்து இப்போ நான் அதை நெய்யில் வறுத்து அதில் சேர்க்க போகிறேன். அதோட பாயசம் முடிஞ்சிருச்சு, நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். இப்போ நான் இதிலையே வந்து 5 ஏலக்காய் சர்க்கரையில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை.
முந்திரி திராட்சை இப்போ நான் நெய்யில் வறுத்துட்டேன், அந்த பாயசத்தில் சேர்த்துட்டேன். அந்த பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தேங்காயும் அதேமாதிரி நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். இப்போ அந்த தேங்காயும் நான் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருந்தேன், இதில் நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துட்டேன். சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து கார்த்திகை தீப நாள் அன்றைக்கே என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு பாயசம், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் வெல்லம் வந்து 3/4 கப் சொல்லியிருந்ததே கரெக்டாக இருக்கும். வெல்லம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க வெல்லம் இன்னும் கொஞ்சம் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.